திமுக எம்பி ஆர் ஆசா எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் அமர்வு இன்று தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் JNUவில் தமிழ்நாடு மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கொண்ட திமுக எம்பி ஆர் ஆசா எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். JNUவில் தமிழ்நாடு மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்தது மத்திய அரசு. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி ஆர் ராசா எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். JNUவில் தமிழ்நாடு மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்தது மத்திய அரசு. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். JNUவில் தமிழ்நாடு மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை குழுவை அமைத்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக எம்பி ஆர் ஆசா எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். JNU தமிழ்நாடு மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்தது மத்திய அரசு. திமுக எம்பி ஆர் ஆசா எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். பெரியார், காரல் மார்க்ஸ் உள்ளிட்டோரின் படங்களை ஏபிவிபி மாணவர்கள் சீதப்படுத்தியது தாக்குதலுக்கு உள்ளானது தொடர்பாகவும் இங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. JNUவில் தமிழ்நாடு மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்தது மத்திய அரசு. திமுக எம்பி ஆர் ஆசா எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். பெரியார், காரல் மார்க்ஸ் உள்ளிட்டோரின் படங்களை ஏபிவிபி மாணவர்கள் சீதப்படுத்தியது தாக்குதல் தொடர்பாகவும் இங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்து விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. JNU பல்கலைக்கழகத்துல நேற்றைய தினம் தமிழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து தமிழக அரசியல் கட்சிகள், தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல்வேறு நபர்களும் கண்டன அறிக்கை விடுத்திருந்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் அவரது கண்டன அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில தமிழக அரசின் பிரதிநிதியாக மக்களவையில் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா இது சம்பந்தமாக குழு அமைப்பு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மக்களவையில் அவரது கருத்தை முன்வைக்கிறார். இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுத்துப்பூர்வமாக பதிலை அளித்திருக்கிறார். 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அந்த இடத்துல நடத்தப்பட்டது அந்த நிகழ்வு குறித்து உடனடியாக விசாரிக்க 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக எழுத்துப்பூர்வமான பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் தமிழக மாணவர்கள், பல்வேறு நபர்கள் JNU பல்கலைக்கழகத்துல ஆண்டுதோறும் படித்து பட்டம் பெற்று வெளியேறி வரக்கூடிய சூழ்நிலையில பெரிய அளவுல JNU பல்கலைக்கழகத்துல பயின்று வரக்கூடிய மாணவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இதற்கான பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 4 பேர் கொண்ட குழு அமைத்து விசாரணைக்கு விடுவதாக மக்களவையில தெரிவித்திருக்கிறார். மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.